Hey all, welcome to my channel. Make now a program to find whether the given year is leap year or not. So, you are beginner of programming, logical operators on the topics cover up in the program solve okay, leap year program. So, you are general leap year abdingumode, year 4 all divide aachu abdina leap year abdinu solliruvinga. But adu mattume condition kedaiyadu. Okay, wow. So we generally assume that if a year is divisible by 4 is a leap year. But apart from that, a year is a leap year if the year divisible by 4 and not by centuries. Okay, wow. Except 400. Centuries abding 100, 200, 300, 400, 500. So the mari poite irukku 100 years once na centuries abding solranga. So except 400. 400 tavira. இருக்க எல்லா செஞ்சுரிஸும் லீப் இயர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 200 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ 200ங்கிறது 4 ஆல டிவைட் ஆகும். 5 4 20 ஜீரோ, இது லீப் இயர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் அது லீப் இயர் கிடையாது. ஏன் அப்படின்னா இது 100 ஆல டிவைட் ஆகுது. ஓகேவா, அதனால இது லீப் இயர் கிடையாது. ஸோ லீப் இயர் அப்படிங்கிறது 100 ஆல டிவைட் ஆகக்கூடாது. ஓகேவா, எக்ஸப்ட் 400. 400 சிடிஸ்ல வர்றது தவிர 100 ஆல டிவைட் ஆகக்கூடாது. ஓகே, இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரன் அஸ் 1200 அப்படின்னு கொடுக்குறீங்க. 1200 அப்படின்னு கொடுக்கும்போது 3 4 12 ஜீரோ ஜீரோ, ஸோ 4 ஆல டிவைட் ஆகுது, பிளஸ் 400 ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகேவா, ஸோ 400 ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும், 3 4 12. ஸோ இது வந்து லீப் இயர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, இதுவே 1100 அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 1100 ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து செக் பண்ணும், 1100 மாடுலோ 4 ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ 1100 வந்து 2 4 8 30 அப்படின்னு வரும், 7 4 28 2. ஸோ 4 ஆல டிவைட் ஆகுது. 1100ங்கிறது 4 ஆல் டிவைட் ஆகுது, கண்டிஷன் கரெக்ட். அதுக்கப்புறம் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அண்ட் அண்ட் இயர் மாடலோ 100 நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இது பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பை 100 ஆகுமா, ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். தென் ஆர் இங்கே போய் செக் பண்ணும். ஓகேவா, ஸோ இங்கேயும் செக் பண்ணி பார்த்துச்சு அப்படின்னா 400 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இது எகெயின் 400 ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ அதனால இது நாட் அ லீப் இயர். ஓகேவா, இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. இங்கே இருக்க இதுவும் ஃபெயில் ஆயிரும், இதுவும் ஃபெயில் ஆயிரும். ஓகேவா, இயர் வந்து இந்த இடத்துல இயர் 100 ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி 400 ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இயர்ஸ் தான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம இன்னொரு நம்பர் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் 1200 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து செக் பண்ணோம், 1200 வந்து 4 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணோம், டிவைட் ஆகும். அண்ட் தென் இயர் மாடுலோ 100 நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும், அதனால இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஏன்னா 1200 100 ஆல் டிவைட் ஆகும், நம்ம வந்து ஆகக்கூடாதுன்னு போட்டிருக்கோம், அதனால இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அதனால நெக்ஸ்ட் ஆர் போய் செக் பண்ணும், 400 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணும், 1200 400 ஆல் டிவைட் ஆகும், அதனால இது லீப் இயர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட் இயர் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணுறதுக்காக ஸ்கேனர் கிளாஸ், நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண வேல்யூவை இயர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அண்ட் ஃபர்தர் ஸோ அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி லீப் இயரா இல்லை நாட் அ லீப் இயரா அப்படின்னு ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இன்கேஸ் 400 கீழே இருக்க நம்பர்லாம் ஈஸியாக இப்படி செக் பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 400 கீழே இருக்க நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 200 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 200 வந்து 4 ஆல் டிவைட் ஆகும், அண்ட் 100 ஆல் டிவைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பட் 200ங்கிறது 100 ஆல் டிவைட் ஆகும், ஸோ அதனாலேயே அது வந்து நாட் அ லீப் இயர். ஓகேவா, ரன்னர்ஸ் 200 நாட் அ லீப் இயர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 4 ஆல் டிவைட் ஆகும், பட் 100 ஆல் டிவைட் ஆகக்கூடாது. 400 சென்ச்சுரிஸில் 400 ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும். ஓகேவா,
இது ஏன் இந்த ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட சயின்டிஃபிக் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் வந்து தன்னைத்தானையும் அண்ட் தென் சூரியனும் சுற்றி வரவும் 365 days 5 hours அண்ட் 45 minutes 48 minutes ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால ஒரு இயரில் வந்து 365 days வச்சுட்டு ரிமைனிங் இருக்க 5 hours 48 minutes அப்ராக்சிமேட்டாக 6 hours அப்படின்னு வச்சுட்டா, இப்போ 4 இயர்ஸ் 4 into 6 hoursங்கிறது 24 hours. அதை வந்து 1 day-ஆ 4th இயரில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் 4 இயர்ஸ் ஒன்ஸ் லீப் இயர் வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம இங்க இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டா தான் 6 hours அப்படின்னு வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்க அந்த 12 மினிட்ஸ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த செஞ்சுரிஸ்ல வர லீப் இயரை ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. அதை ஸ்கிப் பண்ணிட்டு 400 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து லீப் இயர் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி சயின்டிபிக் ரீசன் வேணும்னு நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் ஜென்ரலா லீப் இயர் அப்படிங்கும்போது 400 ஆலையும் டிவைட் ஆகணும். அண்ட் தென் இன்கேஸ் நீங்க 400 கீழே கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே 100ஸால டிவைட் ஆகக்கூடாது. ஓகேவா? 4 ஆல டிவைட் ஆகணும், அண்ட் தென் 100ஸால டிவைட் ஆகக்கூடாது, 400 ஆல டிவைட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு லீப் இயர் அப்படிங்கிறதுக்கான லாஜிக். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வென் எவர் ஐ பப்ளிஷ் த வீடியோ யூ கேன் ரிசீவ் இட். ஓகே, தேங்க்யூ, பை.